ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு பொங்கல். நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விழா பெருசாக டெக்கரேட் பண்ணி நல்லா மகிழ்ச்சியோட கிராமத்து ஜனங்களோட நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு மாடு இருக்கு. அப்படியே இந்த ஃபீல்டில், கிராமத்து ஃபீல்டில் உங்களோட சேர்ந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும். பாருங்கள், அப்பா அம்மா ஷூட்டிங்கும் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. ஹலோ, ப்ரோக்ராம் எடுக்கிறீங்களா? நாங்கள் வாலிபரோட நிகழ்ச்சி எடுக்கிறோம். ஸோ ஹலோ சொல்லிடுங்க அவங்களுக்கோ. பொங்கல் வாழ்த்துக்கள். ஃப்ரம் அதுதான், அது கரெக்டு. இன்றைக்கி இந்த வேஷ்டி ஒரு பெரிய விசேஷம். நாங்கள் அவ்வளோ போடுறது கிடையாது, சும்மா 1 or 2 times தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் ஃபீலில் நானும் உங்களோட இந்த உண்மையான பொங்கல் ஃபீலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த திருவிழா நடந்த காட்சிகளை பார்க்கணும். இங்கே திருவிழாக்குள்ளே வரும்பொழுது பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே கிராமத்து ஜனங்கள்லாம் வெல்கம் பண்ணாங்க, நல்லா எங்களுக்காக டான்ஸ்லாம் ஆடினாங்க, பிள்ளைங்க ஆடினாங்க. அப்படியே அந்த கல்ச்சர் படி அவங்க நல்லா கும்மி அடித்து டான்ஸ் ஆடி எல்லோரும் சந்தோஷமாக கோலம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்தது. பொங்கல் சமைச்சாங்க, அதை டேஸ்ட் பண்ணணும், ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் நல்லா போட்டு சிறப்பாக செஞ்சாங்க, இன்னும் அந்த டேஸ்ட் அப்படியே வாயில் இருக்குது. ஸோ ரொம்ப ரசித்தோம், என்ஜாய் பண்ணோம். அவங்களோட கொஞ்சம் கேம்ஸ் ஆடினோம், பானையை உடைச்சோம். அதில் டீம்ஸாக நான் ஷில்பா, ஷில்பா சொல்ல சொல்ல கண்ணை கட்டி நான் பானையை அடித்தேன். அதில் என்ன விசேஷம்னா, அப்பா சொல்ல சொல்ல அம்மா அடித்தாங்க. நார்மலாக ஆண்கள் தான் நீங்கள் அடிக்கிறத பார்த்துருப்பீங்க, பட் அவங்க அவ்வளோ சிறப்பாக அடி, ஒரு அடி அடித்தாங்க அப்படியே உடஞ்சிது. ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் இந்த விழாவை என்ஜாய் பண்ணோம். அவங்களுக்கு நன்றி செலுத்தினோம். அதில் விவசாயிகள் செய்த ஒவ்வொரு பணி, அதனால தான் நம்ம நிறைய சாப்பிட முடியுது. அவங்க செய்கிற உழைப்பு, அதுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அவங்களுக்கு ஜெபித்தோம். அவங்க விதைக்கிறதுக்கு நெல்லும் கொண்டாங்க, அதை ஆசீர்வதிக்கும்படி கொண்டாங்க, அதுக்கு ஜோம் பண்ணோம். அதே போல் எங்களுக்கு அறுவடையான பொருட்கள்லாம் கொடுத்தாங்க, பம்ப்கின் கொடுத்தாங்க, கரும்பு, இந்த மாதிரி வாழைப்பழம் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. எங்களுக்கும் அவங்களோட செலிப்ரேட் பண்ணது பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த ஃபீல்டில் தான் நம்ம இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பெற்ற இந்த இடத்துல உள்ள சந்தோஷத்தை நீங்களும் உணரணும், நீங்களும் பங்கு கொள்ளணும்னு தான் இதெல்லாம் காமிக்கிறோம். முக்கியமாக இந்த பொங்கல் டைமில் ஆண்டவர் இந்த கிராமத்தில் கொடுத்த அறுவடை, நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்படி பலனை கொடுப்பார். ஸோ அதெல்லாம் அறுக்க போகிறோம், நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அதை நீங்கள் பெற போகிறீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தூரம் போய் சில பேரை மீட் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, கரும்பு சாப்பிட்றாங்க, பொங்கல் சாப்பிட்றாங்க. போய் கேட்போம், இவங்களோட தான் நம்ம இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணி இந்த நாளை செலிப்ரேட் பண்ணோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சா விழா? நல்லா இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டீங்களா? கரும்பு சாப்பிட்டீங்களா? நான் தான் சாப்பிடல, மிஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்றேன், சாப்பிட்றேன், இருக்கட்டும், வந்து சாப்பிட்றேன். பாருங்கள், பரபரப்பாக இருக்குது இந்த இடம், அவ்வளோ மகிழ்ச்சி வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அதை எதிர்பார்த்துருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டைமை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்பா, ஒரு டிராக்டருக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய கார் ஓட்டுறத என்னை பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? டிராக்டர் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? ஓட்டுவோமா? எனக்கு நம்பிக்கை இல்லை, நல்லா ஓட்ட முடியும், நல்லா கற்றுக்கணும். ஆனால் இந்த டிராக்டரை நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க.
மெயினாக இங்கே விவசாயத்தில் பயன்படுத்துகிறது ஒரு இடத்த நல்லா பண்படுத்துறதுக்காக. ஸோ அந்த காலத்தில் காளை நல்ல மாடெல்லாம் வச்சு நல்லா பண்படுத்துவாங்க. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமொழிகள் 14 கூட ஒரு காளை நல்லா பலத்தோடு அது வேலையை செஞ்சால் தான் நல்லா அறுவடை வரும், அறுவடையும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லியிருக்கு. ஸோ அதே போல் தான் நமக்கு இந்த டிராக்டர் பண்ணுற ஒரு வேலை. இப்போது இந்த விவசாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் முதலாவது என்ன தேவைப்படுது, எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாயில் நல்லா இருக்கணும், அந்த நிலம் நல்லா இருக்கணும். நல்ல நிலம் இருந்தால் தான் நல்ல அறுவடை வரும். அது இல்லாமல் என்ன தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் ஒன்றும் முளைக்காது. அதில் ஒரு நல்ல இருதயம், ஆண்டவரை வரவழைக்கும், ஆண்டவரை தேடும் இருதயம், அவருக்கு பயபக்தியோடு இருக்கும், ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்கணும் என்று காத்துட்ருக்கிற ஒரு இருதயம், அதுதான் ஒரு நல்ல நிலத்தை போல் அந்த விதைக்காக காத்துட்ருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இருதயத்தை இன்று நீங்களும் வளர்த்துக்கோங்க, இந்த நேரத்துலேயும் நீங்கள் வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் விதைக்க போகிற நல்லா வளர்ந்து ஒரு அறுவடையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரப்போகுது. ஆண்டோட ஜீவன் உங்களுக்குள்ள பிறக்க போகிறது. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க, உங்கள் இருதயத்தை தயாராக்கி கொடுங்க. சரியா? எப்பா என்ன ஹைட்டு பாருங்கள் இந்த தென்னை மரங்கள். நான் குட்டியாக இருக்கேன், நானே ஹைட்டு நினச்சேன், பார்த்தா எவ்வளோ உயரமாக வளருது பாருங்கள். அந்த ஃபார்மர்ஸ் பண்ணுற உழைப்புனால முயற்சிகள்னால எவ்வளோ அருமையாக இந்த தென்னை மர தோட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அவங்க முயற்சினால எவ்வளோ செழிப்பு இந்த இடத்துல உண்டாகுதுன்னு பாருங்களேன். அதுதான் ஃபார்மர்ஸ் பண்ணுற அந்த விவசாயிகள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக விதைக்கிறாங்க. அந்த ப்ராசஸ், அதாவது நல்ல இந்த தோட்டத்தை பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக ஒவ்வொரு மரத்துக்கும் கேப் வரணும், அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று இடிக்காது, நெருக்கி வளராது. நல்லா கேப் விட்டு கரெக்டாக நல்ல ஆழமாக தோண்டுவாங்க, நல்ல ஒரு 6 ஆழமாச்சு அவங்க தோண்டி நல்லா டீப்பாக அந்த அந்த சீடை உள்ளே வைப்பாங்க. அந்த ஒரு சீட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மரத்தை உருவாக்கி எவ்வளோ தேங்காய் கொடுக்குது, எவ்வளோ இளநி நம்ம அது மூலமாக குடிக்கிறோம்னு பாருங்கள். அதுவும் ஒரு மரம் வளரணுன்னா 10 அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் சிறப்பாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ அழகான ஒரு தோட்டம், இவ்வளோ நம்ம அது மூலமாக கனி வருது, ஒரு ஃப்ரூட்ஸ் வருது, நம்ம அந்த தேங்காய் பெறுறோம், பதநீர் குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபார்மர் அவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறாங்க. அதே போல தான் நமக்கும் இயேசு சுவாமி அவ்வளோ கேர் எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ளே அவர் விதைக்கிறார். அவ்வளோ கேர்ஃபுல்லாக என் பையனுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறார். இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்கணும், என்ன வார்த்தைகள் அவனுக்கு போடணும், என்ன அவனுக்கு தேவை, இன்புட் தேவை என்று அவர் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அவர் போடுறார். போடும்பொழுது எப்படி ஆழமாக தோண்டி ஒரு ஃபார்மர் போடுறாரோ அதே போல் நம்ம இருதயத்தையும் ஆழமாக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே வாஞ்சியாக இருக்கேன் சுவாமி உங்களுடைய விதையை பெறுறதுக்கு அப்படின்ட்டு ஆழமாக நம்ம இருதயத்தில் அவரை பெற்றுக்கொள்ளும். நம்ம மேலோட்டமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்புறம் அவர் சொல்வார், அடுத்த காதில் வெளியே போயிடும், மறந்துடுவோம். அது விதை வந்து நமக்கு கனியை கொடுக்காது. தவறான காரியம் நம்ம பார்க்குற காட்சிகள்லேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோன்னா அப்புறம் ராங் திங்ஸ் தான் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். இந்த தென்னை மரத்தை போல் இவ்வளோ ஹைட்டில் அந்த ராங் திங்ஸ் கெட்ட காரியங்கள் நமக்குள்ளே வளர விட்டுட்டோன்னு வைங்க, மோசமானவர்களாக நம்ம மாறிடுவோம். இன்றைக்கி சொசைட்டியில் அப்படி எத்தனையோ பேர் கொலை செய்கிறவர்களை பார்க்குறோம், ஏமாற்றுறவர்களை பார்க்குறோம், திருடுறவங்கள பார்க்குறோம். அவங்கெல்லாம் இப்படி வளர விட்டதுனால இவ்வளோ மோசமாகிட்டாங்க. ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக உங்கள் இருதயத்தை ட்ரீட் பண்ணுங்கள். என்ன உள்ளே போகுதுன்னு கேர்ஃபுல்லாக அந்த ஆண்டவர்கிட்டேருந்து அந்த விதையை பெற்றுக்கொள்ளுங்க. செழிப்பாக அது வளரும் ஃப்ரெண்ட்ஸ். எதை பற்றி பேசிட்டு இருந்தோம்? நல்ல நிலம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை பெறுறதுக்கு கரெக்டாக நம்ம இருதய ஆழத்துலேருந்து வாஞ்சையாக நம்ம இருக்கணும். அப்புறம் நல்ல விதையை நம்ம கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறத வாங்கணும். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுற காரியத்தை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு 2 நம்ம பார்த்தோம். வேறு என்ன இருக்குது விவசாயத்தில்? இதுக்கு மேலே அறுவடை, இதுதான் நம்ம எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரு காரியம், என்ஜாய் பண்ணுற ஒரு பாயிண்ட். ஒரே கோழி சத்தமாக இருக்குது, எல்லாம் அப்படியே ரசிக்குது. ஐ திங்க் கொஞ்சம் வாத்து இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அறுவடைனா நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நம்ம அறுவடைனா
ஒரு காரியத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோம். இதை போட்டா போதுங்க. சாப்பிட பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல. அறுவடைனா நம்ம வாலிபர்களா ஒரு காரியத்தை உடனே யோசிக்கிறது, எனக்கு அறுவடை கிடைக்க போதா, ஐயோ சந்தோஷம், எனக்கு வடை கிடைக்க போதா அப்படின்ற மாதிரி அறுவடையை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நம்மளை பற்றியே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்ன்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். செல்ஃபிஷாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. அறுவடைனா என்ன, வாட் டு ஐ மீன், இங்கே இயேசு சுவாமி பண்ணது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த உலகத்துக்கு யாருக்காக வந்தார் அவர், இந்த உலகத்தை இன்பத்தை எல்லாம் ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வந்தார். வந்து கஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்து அவர் சிறுவையில் நமக்காக எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னோடய பிள்ளைங்க எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்று அந்த மரணத்தின் பாதையை அனுபவித்து நமக்காக உயிரை கொடுத்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாமும் அந்த எடுத்துக்காட்டை எடுத்துப்போம். நாமும் அறுவடை பிறருக்காக பயனுள்ளதாக நான் இருக்கணும் ஆண்டவரே, என்னை அப்படி யூஸ் பண்ண, என்னை அப்படி பயன்படுத்தும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதுதான் உண்மையான நம்ம வாழ்க்கையில் பெற அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம ஆற்றல், நம்ம ஸ்கில்ஸ், நம்ம தாளந்து, நம்ம மன உறுதி, இதெல்லாம் வச்சு உழைத்து நம்ம பிறருக்கு ஏதாவது செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் உண்மையான அறுவடையை கொண்டு வரும். அப்போ நமக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபார்மர்ஸ் பண்ணுற ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். அதை தான் அவங்களும் செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் முயற்சி எடுத்து விவசாயம் பண்ணி அவங்களுக்காக சேகரிச்சுக்கிறாங்களா சாப்பாடை, அந்த அறுவடையை இல்லை, பிறருக்கு எல்லாருக்கும் வழங்குறதுக்கு, அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிறருக்கு கொடுக்கறதுக்கு தான். எத்தனையோ சில இடங்களில் ஃபார்மிங் நடந்தாலும் எத்தனையோ ஸ்டேட்ஸ், இந்தியா முழுவதும் ஆசீர்வாதம் பெறணும், ஜனங்கள்லாம் சாப்பிடணும், திருப்தியோடு இருக்கணும்னு தான் அவங்க உழைக்கிறாங்க. நாமும் அந்த எடுத்துக்காட்டை எடுத்துப்போம். இதே போல் பிறரையும் நம்ம அவர்களுக்கு நம்ம தானியத்தை கொடுத்து அவர்களுக்கு நம்ம முயற்சி பண்ணி உதவி செய்து எப்படி நான் தூவி இந்த கோழி இந்த வாத்தெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சோ அதே போல் நம்ம தூவி தூவி மற்றவங்களுக்கு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த புதிய வருஷத்துலேயும் நீங்கள் இந்த முடிவு எடுப்பீங்களா, என் ஸ்கில்ஸை வச்சு எப்படி நான் பிறருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அன்பின் நேச்சர் கேரக்டர்லாம் வச்சு பிறருக்கு நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருக்காக எப்படி நான் உதவி செய்கிறது, யாரையாவது எப்படி சந்தோஷப்படுத்துறது, எனக்கு கொடுத்துருக்கிற பணி, எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக ஹவு கேன் ஐ ஹெல்ப் மேன், மனுஷனுக்கு எப்படி நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அது மூலமாக ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துறது அப்படின்ட்டு அந்த தாட் ப்ராசஸில் யோசிங்க. ஸோ நல்ல நிலத்தை உருவாக்குங்க, ஆண்டவருக்காக காத்துருங்க, நல்ல விதையை ஆண்டவர்கிட்டருந்து பெறுங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நல்ல அறுவடையாக பிறருக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும், கொண்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிறருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. இது நடக்கணும் அப்படின்ட்டு நம்மளை டெடிக்கேட் பண்ணி ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுவோமா, இது நடக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு, நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள்லேயும் எங்களுக்கு இந்த ஒரு பணியை நீர் கொடுத்துருக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலையும் இந்த விவசாய முறைகள் நடக்கட்டும் சுவாமி. அப்பா, எங்கள் இருதயம் ஏங்கி உமக்கு காத்திருக்கிறது. அப்பா, ஆழமாக நீர் உம்முடைய விதையை போட எங்கள் நிலம் காத்திருக்கு, நல்ல நிலமாக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் இருதயத்தை அப்படி நீர் தயாராக்கும், அவர்கள் நிலத்தை அப்படி நீர் தயாராக்கும், நீர் விதைக்கும்படி தயாராக்கும் சுவாமி. நல்ல ஒரு அறுவடை கொண்டு வரும்படி அவர்கள் நிலமாய் இருக்கட்டும் சுவாமி. நீர் விதையும் விதையும் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்குள் போடும் சுவாமி. அதற்கு நாங்கள் காத்திருந்து நாங்கள் ஆழமாக உமக்கு வெயிட் பண்ணி கேட்க எங்கள் கிருபை தாரோம் சுவாமி. வேறு எந்த காரியத்தை தவறாக தேடி போகக்கூடாது சுவாமி. வேறு எந்த காட்சிகளும் எங்களை தவறாக மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது, தவறாக நடத்திடக்கூடாது சுவாமி, தவறான குணங்களை கொண்டு வந்துடக்கூடாது சுவாமி. உங்களுடைய நல்ல விதையை நாங்கள் பெறட்டும், அதை வைத்து நல்லா வளரட்டும் சுவாமி. எங்கள் இருதயம் நல்லா வளரட்டும், எங்கள் வாழ்க்கை நல்லா வளரட்டும், செழிக்கட்டும். பிறருக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வரது அப்படின்னே உங்களுடைய பிள்ளைகள் யோசிக்கட்டும். அவர்கள் முயற்சியெல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரை சுற்றியுள்ள அனைவரும் அதனால் பயன் பெறட்டும் சுவாமி. கஷ்டப்படுறவங்க பயன் பெறட்டும் சுவாமி. இந்த உலகத்தின் ஜனங்கள் பயன் பெறட்டும் சுவாமி. அப்படி நட்சத்திரங்களாய் அவர்களை வையும் சுவாமி. பிரகாசிக்க வையும், பிரகாசிக்க வையும் ராஜா. அவர்கள் செய்யும் காரியத்தை எல்லாம் ஆசீர்வதியும், படிப்பை எல்லாம் ஆசீர்வதியும், உழைப்பை எல்லாம் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வருஷத்தில் நல்ல ரிசல்ட்ஸை பார்க்கட்டும் சுவாமி. அப்படி உங்களுடைய பிள்ளைகளை சாம்பியன்ஸாக உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜோமனபடி நீங்கள் இனி வெற்றியோடு வாழ போகிறீங்க. பிறர் வாழ்க்கையில் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும்படி அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரியா?
ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த பொங்கலோடைய அறுவடையை உங்கள் வாழ்க்கையிலையும் அனுபவிங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த திரையில் பார்க்குறேன் இந்த நம்பரில். நானும் இதே போல் இன்னும் அதிகமாக கற்றுக்கணும், இன்னும் நான் பிறர் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்து அறுவடையை நான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு யூ-டர்னர் ஆக விரும்புகிறேன் அப்படின்ட்டு, நான் ஒரு யூ-டர்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஐ வாண்ட் டு பி அ யூ-டர்னர்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நாங்களும் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தரோம். ஸோ கம் வித் அஸ் இன் திஸ் ஜேர்னி. அதே போல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். U-turn.in என்ற வெப்சைட் போய் இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ந்து எடுக்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் பி பார்ட் ஆஃப் திஸ் U-turn ministry. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் திருவிழா நான் தொடர்ந்து போய் அனுபவிக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.